திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருச்சி விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு நிலம் பயன்பாட்டு வாரியம் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டது. கடந்த 1971 2016 வரை, அதாவது 45 ஆண்டு காலத்தில், தமிழ்நாட்டில் 40,42,000 ஏக்கர் விவசாய நில பயன்பாட்டிலிருந்து மற்ற பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டில் 48 விழுக்காடு விவசாய நிலம், விவசாயம் சாகுபடி செய்கின்ற நிலம், இது 45 ஆண்டு காலத்திலே 38 விழுக்காடாக, அதாவது 10 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல், மற்றவைக்கு பயன்படுத்துகின்ற நிலங்கள், விவசாயத்திற்கு அல்லாத மற்றவைக்கு பயன்படுத்துகின்ற நிலங்கள் 15 லட்சம் ஹெக்டேர்லேருந்து 22 லட்சம் ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 18 லட்சம் ஏக்கர் அதிகமாக இருக்கிறது என்று இந்த தகவல் சொல்கிறது. இதற்கு காரணம், கடந்த 50 ஆண்டு காலத்தில் பாசன திட்டங்களுக்கு இந்த இரண்டு கட்சிகளும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஒதுக்கீடு செய்யவில்லை. அண்டை மாநிலங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நீர் பாசன திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மைக்கும் ஒதுக்கீடு கடந்த 50 ஆண்டுகள் செய்திருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் தாக்கத்தில் வரும் காலத்திலே மிக கடுமையான சோதனைகளை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். உணவு பொருளுக்கு வரும் காலத்திலே நாம் அண்டை மாநிலத்திற்கு நாட செல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும். இதை தவிர்க்க வேண்டும், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக அரசு, அது குறிப்பாக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்திலே சமீபத்திலே பல முறை அறிவித்திருக்கின்றார்கள். அது இல்லாமல், 1000 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்துவிட்டோம் என்றும், 12,500 ஏக்கர் நாங்கள் மாற்று இடம் கொடுப்போம் என்றும், இந்த மேகதாது அணைக்கு நிலத்தை கையகப்படுத்துகின்ற வேலைகள் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றார்கள். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடின் அனுமதி இல்லாமல் அங்கே கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையிலே ஒரு சின்ன அணை கூட கட்ட முடியாது என்று. அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில், வேண்டுமென்றே இரு மாநில நல்லுறவை கெடுக்கின்ற வகையிலே அங்கே அவர்கள் அரசியலுக்காக இதை அங்கிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தூண்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல், இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தான் முடியப் போகிறது. பாதிப்பு தமிழர்களுக்கு தான் பாதிப்பு, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு தான் பாதிப்பு. இதை இந்த பேச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும். அது தமிழக முதலமைச்சர் அதை உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது வருகின்ற 17-18 அங்கே செல்கிறார்கள், செல்வது தப்பு கிடையாது, அது அரசியல் நோக்கத்திற்காக செல்கிறார்கள். அங்கே சென்று இந்த மேகதாது அணையை பற்றி பேச வேண்டும், இரு மாநிலங்கள் சுமூகமாக உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நீர் பங்கீட்டில் காவிரி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பை கர்நாடகா கடைபிடிக்க வேண்டும், ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் உள்ள 2 மாதத்தில் உள்ள 43 TMC நீரை தமிழகத்திற்கு இன்னும் கொடுக்கவில்லை, அதை கொடுக்க வலியுறுத்த வேண்டும். இப்போ தென்மேற்கு வந்துடுச்சு, அதனால் நிறையா இப்போ வெள்ளம் வரப்போகுது, இப்போ திறந்து விட போகிறாங்க, ஆனால் நமக்கு தேவை வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் தேவை. இதை இது ஒரு பக்கம்,
அடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ புதிதாக பொறுப்பேற்ற மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள், முதல்ல முத்துசாமி அவர்கள் அதில் முதல்ல அவர் அந்த துறையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முத்துசாமி அவர்கள் மிக முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவராக நான் பார்க்கின்றேன். அதிமுகவில் இருந்த காலத்தில், எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து இருக்கின்றார்கள். நல்ல ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்கின்றேன். இந்த துறை அவருக்கு வந்தவுடன் எனக்கும் ஒரு ஒரு நிம்மதியும் சொல்ல முடியாது, சரி பரவாயில்ல, ஒரு சமூக அக்கறை உள்ளவர் இந்த துறைக்கு வந்திருக்கின்றார் என்றெல்லாம் ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிறத பார்த்தா எங்களெல்லாம் பயமாக இருக்கு. அது மது விலக்குத்துறைனா எப்படியாவது மதுவை குறைக்கணும், மக்கள் மது பயன்பாட்டை குறைக்கணும், அந்த திட்டத்தில் தான் மது விலக்குத்துறை செயல்படணும். ஆனால் இவர் மது விற்பனை துறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வராங்க போல இருக்கு அந்த அமைச்சர்கள். இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க மது விலக்குத்துறைனா, இப்போ காலையில் 7 மணிக்கெலாம் திறந்துடலாமா கடையை? 180 மில்லி அவங்க வாங்க முடியல, சிரமப்படுறாங்க, அதனால் அது 90 மில்லியாக குறைச்சிடலாமா? இல்லை பாட்டிலில் வாங்குறதுக்கு சிரமமாக இருக்குது, டெட்ரா பேக்கில் விற்கலாமா? கல்யாணத்தில் மது விநியோகம் செய்யலாமா? மாநாடுகளில் மது விநியோகம் செய்யலாமா? விளையாட்டு போட்டிகளில் மது விநியோகம் செய்யலாமா? சந்துகடை எத்தனை தொடங்கலாம்? இப்படியெல்லாம் மது விலக்குத்துறை செய்து கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது, இது கேவலம் அவமானம். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மது விற்பனை 36,000 கோடி, அதாவது கணக்கில். இந்த ஆண்டு மது விற்பனை 45,000 கோடி கணக்கில். கணக்கு இல்லாமல் எத்தனை லட்சம்னு தெரியாது. ரொம்ப சிரமப்பட்டு வருந்தி தமிழக அரசு 500 மதுக்கடைகளை மூடியிருக்கிறார்கள். அதுவும் மனமில்லாமல், பாட்டாளி மக்கள் கட்சி அழுத்தத்தின் காரணத்தால். அந்த 500 கடைகள் எப்படி கடைகள்னா, அதில் இருக்கிறவே இதற்கு முன்பாக பிரச்சனை இருக்கின்ற கடைகள், அதாவது கோயில் அருகில, பள்ளிக்கூடம் அருகில, இல்லை அங்கே சரியான முறையில் அங்கே விற்பனை மிக குறைவாக இருக்கின்ற கடைகள் தான் மூடியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு என்று சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு மது விளக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச தயங்குறார். அவங்கள சார்ந்த அமைச்சர்கள் ஒரு வார்த்தையோட பேச மாட்டுறாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் என்னதான் உங்களுடைய கொள்கை? உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் பூரண மது விலக்கு கொள்கையை கடைபிடித்தவர், அவரை பின்பற்றுகின்ற திமுக ஆட்சி அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? இல்லை நீங்க சொல்லுங்க, நாங்கள் 500 கடையை மூடி இருக்கிறோம், அடுத்த 500 கடையை நாங்க இந்த ஆண்டு மூடுவோம், அடுத்த ஆண்டு இன்னொரு 500 கடை அப்படின்னு ஒரு படிப்படியாக சொல்லுவோங்க. 5,639 கடை இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,700 கடை, 500 கடை மூடி இருக்கிறாங்க. ஆனா சந்து கடைன்னு பாத்தீங்கன்னா 20,000 கடை இருக்கு தமிழ்நாட்டு. தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமா 4,700 மதுக்கடைகள், ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது 25,000 மதுக்கடைகள் சந்து கடைகளை சேர்ந்து. இதை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அடுத்தது கஞ்சா தமிழ்நாட்டில் பரவலால நான் சொல்ல மாட்டேன், எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அதாவது தமிழ்நாடுன்னு மாதிரி இப்போ கஞ்சா நாடு அப்படின்னு ஒரு தோற்றம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமே ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவு கஞ்சா விற்பனை, அடுத்தது மது விற்பனை. நேற்று கூட செங்கல்பட்டில் நான் போய் போராடினேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 45 நாட்களில் எங்கள் கட்சியை சார்ந்த 3 நபர்கள் கொடூரமான முறையில் கூலிப்படைகளை ஏவிவிட்டு வெட்டி கொலை சாய்க்கப்பட்டார். செங்கல்பட்டில் 6 மாதத்தில் 20 பேர் கொலை செய்யப்பட்டார். இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், அறுக்க வேண்டும். உத்தரப்பிரதேசில் நடக்கின்ற அது போன்று தமிழ்நாட்டிலையும் இங்கே நடக்கணும். காவல்துறை தைரியமாக செயல்படணும். ஏன்னா இது இந்த கூலிப்படையெல்லாம் இப்போ பெருகிட்டு வருது.
சும்மா இருக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்க 18, 19, 17 அவங்களுக்கு கஞ்சா வாங்கி கொடுத்து தண்ணி கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு கையில் ஒரு 500 கொடுத்துட்டா போய் அவன் போய் போட்டுட்டு வந்துடுறான். இதை இதுக்கு பயமே இல்லை அவங்களுக்கு. அதிகாரிகளுக்கும் தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் யார் யார் கஞ்சா விற்கிறா, யார் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நாங்கள்லாம் சட்டம் போட்டோன்னா அடுத்தது கஞ்சா ஆப்ரேஷன் 4.5, 5.0 அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு, 2000 பேரை கைது பண்ணி அவங்க ஒரு 10 நாள் வெளியில் வந்துட போகிறாங்க. ஆனால் இந்த கஞ்சா யார் விற்கிறா, யார் அனுப்புகிறா, அதில் யார் தலைவர், எங்கேருந்து வருது, அதெல்லாம் நிச்சயமாக காவல்துறைக்கு தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அரசியல் காரணம்னு நினைக்கிறேன் நான், எந்த கட்சி இருந்தாலும் சரி. ஏன்னா இது முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே மதுவில் அழிஞ்சிட்டு இருக்கு, அது ஆன்லைன் கேம்பிளிங்கில் அது அழிஞ்சது. இப்போ அதை பாட்டாளிமல் கட்சி தொடர்ந்து போராடி இப்போ ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் கஞ்சா அதை மீண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கும், முதலமைச்சருடைய கடமை அது. அதனால் அதை முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தணும், மாதம் மாதம் ஒரு கூட்டத்தை நடத்தணும், அவங்க ஒரு ரிவ்யூ பண்ணணும், எஸ்பி கலெக்டர் உயர் அதிகாரிகள்லாம் வச்சு அதில் ஒரு மாதம் மாதம் ஒரு 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, பயம் இருக்கும். இல்லைன்னா இந்த அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வரும். அது இல்லாமல் இப்போ அடுத்தது, இப்போ நான் இந்த காவிரியில் தடுப்பணை கட்டணும்னு நாங்கள் கேட்டோம், ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்ன, மணல் குவாரி. எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படியாவது தடுப்பணை கட்டுங்க, நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் கர்நாடகா கிட்ட. 177.25 டிஎம்சி தண்ணி ஆணையப்படி அவங்க கொடுக்கணும்னு, ஆனால் கடந்த ஆண்டு 620 டிஎம்சி தண்ணி கடல்ல போயிருக்கு காவிரி மூலமாக, ஒரே ஆற்றுல 620 டிஎம்சி. எல்லா ஆண்டும் இப்படி இருக்க போகிறது கிடையாது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் இல்லை, காலநிலை அவசர நிலை, அதாவது கிளைமேட் சேஞ்சிலேருந்து இப்போ கிளைமேட் கிரைசிஸ் வந்துடுச்சு, அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டர் வரப்போகுது. இதற்கு ஆயுத்தமாக இருக்கணும். ஆனால் நான் பார்த்தா அரசாங்கம் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ தண்ணி நம்ம தேக்கி வைக்கிறது, மேட்டூர் அணைக்கு கீழே தண்ணி தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. இப்போ காவிரி குறுக்கே ஒவ்வொரு தடுப்பணை கட்டலாம் இல்லை, ஒவ்வொரு தடுப்பணையும் சில தடுப்பணைகள் 1 TMC, 1.5 TMC, 2 TMC, கரூர் பக்கத்தில் கட்டிங்கன்னா 3 TMC கொள்ளளவு வரும். அப்படி ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லையும் நீங்கள் கட்டுங்க, இதிலே ஒரு 70 TMC நீங்கள் சேமிக்கலாம். கொள்ளிடம் ஆற்று திருச்சி பக்கத்தில் இருந்தால் திருச்சியில் மேற்குலேருந்து தொடங்குது, 110 கிலோமீட்டர் போகுது. இந்த 110 கிலோமீட்டரில் 10 தடுப்பணைகள் கட்டுங்கன்னு 10 வருஷமாக போராடிட்டு வரோம். ஆனால் இப்போ அறிவிப்பு வந்தது என்னன்னா கொள்ளிடத்தில் 10 மணல் குவாரியை புதுசாக தொடங்குறாங்களாம். என்ன காரணம்னா, இந்த தடுப்பணை கட்டினா மணல் கொள்ளை அடிக்க முடியாது, அதுக்காக தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க. இது இந்த அரசு மட்டும் இல்லை, கடந்த அரசும் சரிண்ணா, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்குறேன். என்ன உங்களுக்கு தடுப்பணை கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை, கடலில் தண்ணியை விடுவோம் ஆனால் எனக்கு தடுப்பணை கட்ட மாட்டோம், அப்புறம் கர்நாடகா தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்கலன்னு போராடிட்டு இருப்போம், வர தண்ணியை நமக்கு சேமிக்க முடியாது. இது எவ்வளோ காலமாக இப்படி பண்ணிட்டு இருக்க போகிறீங்க, அதுவும் ஒரே ஒரு தடுப்பண்ணை கொள்ளிடத்தில், ஆதனூர் குமாரமங்கலத்தில். அதுக்கு 4 முறை நான் போராடினேன், 3 முறை அங்கேயே போய் போராடினேன். இப்போ அதுக்காக அது ஒதுக்கீடு செய்து இப்போ ஏதோ இன்னும் 95 விழுக்காடு முடிஞ்சிருக்கு. ஏன் ஒரு 10 கிலோமீட்டர் கட்டுங்களே, மணல் எடுக்க முடியலன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யுங்க, எம் சாண்ட் இருக்குது, மாற்று வகைகள் எவ்வளோ இருக்கு. இது நிச்சயமாக உண்மையிலே இவர்களுக்கு மக்கள் மீது, விவசாயத்தின் மீது, நீர் மேலாண்மை மீது அக்கறை இருந்தால் இதெல்லாம் செய்வாங்க. இல்லை ஏதோ நாங்கள் எதுவும் நடத்துகிறோன்னு சொன்னால் கண்டுக்காமல் இருக்க போகிறாங்க. ஒரு ஆண்டும் நீர் மேலாண்மைக்கு 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். இப்போ காவிரி குண்டார் திட்டம் இருக்கு, 14,000 கோடியில் அறிவித்து அது ஏதோ அடிக்கல் நாட்டினாங்க, அவ்வளோதான். அதுக்கு எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செஞ்சோம், அது அவசியமான திட்டம் அது. 6 மாவட்டங்கள், கரூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சியில் ஒரு பகுதி, அப்புறம் மதுரை விருதுநகரில் குண்டார் இருக்குது, அங்கே போய் வைகை ஆற்றை தாண்டி போய் குண்டாரில் போய் விருதுநகரில் போய் இணைக்கிற திட்டம் அது.
620 டிஎம்சி தண்ணி கடல்ல போறது, அங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவசிய அந்த வெள்ளங்காலத்துல தான் நாங்க சொல்றோம், இதுல முதலீடு செய்ய வேண்டும் அரசாங்கம். அப்புறம் விலைவாசி உயர்வு, இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் சின்ன வெங்காயம் எங்க அதிகமா விளையிறது, பெரம்பலூர் திருச்சியில தான் விளையுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் புதுக்கோட்டை பகுதியில் தேனியில வர்றது 240 ரூபாய், 2 மாதத்திற்கு 20 ரூபாய் இருந்தது. தக்காளி 2 மாதத்திற்கு முன்பு 1 ரூபாய் 1 கிலோ, விவசாயிகள் ரோட்ல போட்டு கொட்டினாங்க, இன்னைக்கு தக்காளி 140 ரூபாய் அது கிடைக்கல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த அரசு, இந்த அரசு மட்டும் இல்லை இதுக்கு முன்பு இருக்கின்ற அரசு திராவிட மாடல் சொன்னா போதுமா, இதுதான் திராவிட மாடலா, என்ன திட்டமிட்டு இருக்கிறீங்க நீங்க, இவ்வளவு காலமா என்ன செய்யறீங்க, ஆண்டுதோறும் நடக்குது. இன்னைக்கு சின்ன வெங்காயம் 240 ரூபா ஒரு கிலோ இருக்கு, ஆனா விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நன்மையா இல்லை, இது இடைத்தரகர்கள் தான், புரோக்கர்கள் அவங்க தான் இதுல கொள்ளடிச்சிட்டு போறாங்க. விவசாயம் அதே தான் கோமணத்தை தான் கட்டிட்டு இருக்கிறான். தக்காளி கூட இன்னைக்கு 140 ரூபாய்க்கு போகுது, விவசாயிகளுக்கு எவ்வளவு கிடைக்கும் தக்காளி, 10 ரூபாய் 15 ரூபாய். குளிர் பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் அங்கங்க எங்கெங்க விளையுதோ அங்கங்க அமையுங்க, 1 ரூபாய் 1 கிலோ இருக்கிற நேரத்துல அங்க போய் உள்ள போய் அடைச்சு வைங்க தக்காளிய, கட்டுப்படுத்துங்க விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. மக்கள் அப்படியே மிகுந்த சுமை, மின்சாரம் கட்டணம் உயர்த்திட்டாங்க, போக்குவரத்து கட்டணம் அப்படியே இருக்குது, அப்புறம் பத்திரப்பதிவு கட்டணம் இருக்குது, எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க, சம்பளம் குறைச்சிட்டாங்க, வேலைவாய்ப்பு கிடையாது. இப்படி இருக்கிற சூழல்ல என்ன மக்கள் என்ன செய்வார். அதனால இது தமிழக அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், நாங்கள் சொன்னதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இங்கே திருச்சி மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு, மிகுந்த நெரிசலாக இருக்கு, அதுக்கு வழிவகைகளை விஞ்ஞான ரீதியில் ஆய்வுகள் நடத்தி அதை போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும். கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? எங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது, இன்னும் கட்சி முடிவு பண்ணலை, டெல்லியில இருக்கிறோம். இப்ப நான் என்ன தமிழ் தானே சொன்னேன், ஹிந்தியில சொன்னேன் நான், முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அப்புறம் குண்டுராவ் சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்க 3 பேரும் வந்து நாங்கள் நிச்சயமாக கட்டுவோம் நிச்சயமாக கட்டுவோம்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒதுக்கீடு நடந்திருக்குது, கையை நிலத்தை கையகப்படுத்துங்க இப்படிலாம் சொல்லியிருக்க அச்சுறுத்திட்டு இருக்காங்க. இது சட்டத்திற்கு எதிரானது, இரு மாநில உறவுகளுக்கு எதிரான ஒரு செயல் அது. அதனால் இது அவங்க வந்து அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிச்சயமாக கட்ட முடியாது. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு, சட்டத்தில் இடமே கிடையாது. ஆனாலும் இவங்க வந்து ஒரு அச்சுறுத்தல் நடக்குது இப்போது. அப்போ அடுத்தது என்ன, சட்ட ஒழுங்கெல்லாம் முடிய போகுது. முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இப்போ போறாரு முதலமைச்சர், அதுக்காக கூட இல்லை, அது அரசியல் கூட்டத்துக்காக போறாரு, அதுக்கு போய் பேசணும், நிச்சயமா பேசணும் நல்லது. இதுக்காகவே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சி கூட்ட தலைவர்கள்லாம் கூட்டிட்டு போங்க, கர்நாடகா கூட்டிட்டு போங்க, டெல்லிக்கு கூட்டிட்டு போங்க, அங்கே வலியுறுத்துங்க. சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் நிறைய இருக்குது, இல்லை இது அவசியம் செய்யணும். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற காலநிலை அவசர நிலை மாற்றம் காலநிலை மாற்றம்லாம் இப்போ ஏதோ இந்த ஆண்டு கடந்த ஆண்டுலாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே வேளையில் வரலாற்றில், அதாவது உலக வரலாற்றில் உலகத்தில் உள்ள சராசரி வெப்பம் ஆவரேஜ் ஏர்த் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வந்து உச்சம் அதாவது 17.2 டிகிரி சென்டிகிரேட். இது இதுவரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்தது கிடையாது, முதல் முறையாக வந்திருக்குது. இதுக்கு முன்பு 16.8 டிகிரிஸ் வந்து 2016 வந்தது, அது ஒரு நாள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து வந்திருக்குது. இப்போ சராசரியாக 15.2 டிகிரி தான் இருக்குது,
ஆனால் அன்றைக்கி ஜூலை மாதம் வந்து இவ்வளோ வந்திருக்குதுன்னா அப்போது இன்னும் நம்ம மிகப்பெரிய ஒரு சோதனைகளை எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு எதுவுமே செய்கிற நிலையில் இல்லைன்னு எனக்கு அப்படி தோன்றுறது. ஒன்றுமே செய்யலை. அது அடாப்டேஷன் மிட்டிகேஷன் சொல்லுவார்கள். அதில் இந்த மேகதாதுவும் ஒரு பிரச்சனை, இந்த விவசாயிகள் பிரச்சனையும் ஒரு பிரச்சனை, குளிர்பதின கிடங்குகள்லாம் எல்லாமே சார்ந்தது தான், நீர் மேலாண்மை அது சார்ந்தது தான். அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் ஒதுக்கீடு செய்யணும், நிலம் இது நிதி ஒதுக்கீடு செய்யணும். நாங்கள் ஆறு மாதங்களாக நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். ஆய்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. எங்களுடைய வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் அங்கே நியமனம் பண்ணியாச்சு. அப்புறம் கிளை நிர்வாகிகள்லாம் போய் அறிமுக கூட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்போ அன்னைக்கு ஒரு கடந்த வாரம் கூட அதை தொடங்கி இந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் அது அது தொடர்ச்சியாக நடந்து தான் இருக்குது. திமுக அரசு அதே போல் ஆளுநருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பைப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசுறது அவ்வளோ பேசுறது, இந்த நெகோசியேஷன் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு சார், இது இதனால் என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது பலன் கிடையாது, இது பலவீனம். தமிழ்நாட்டிற்கு பாதகம் இது. முதலமைச்சர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு மாநிலம் முன்னேறும். இங்கே ஆளுநர் அவர்கள் அவரை நியமனம் செய்த கட்சியை சார்ந்த கொள்கைகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே முதலமைச்சர் அவர்கள் மக்களால் தேர்வு செய்த ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்த ஒரு முதலமைச்சர் அவர் சொல்கிறதை நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டும். குறைகள் இருந்தால் சொல்லலாம், ஆனால் இதில் வந்து ஏதோ ஒரு ஈகோ வச்சுக்கிட்டு வரட்டு கௌரவம் வச்சுக்கிட்டு நானா நீயான்னு பார்த்துக்கிட்டா பாதிக்கப்படுறது நம்ம தான், பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறது. எவ்வளோ திட்டங்கள் கிடப்பில் இருக்கிறது, எவ்வளோ சட்டங்கள் கிடப்பில் இருக்கிறது, அதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநர் அவர்கள். ஆளுநர் அவர்கள் அரசியல் பேசக்கூடாது. ஆளுநர் அவர்கள் எப்படின்னா நான் பார்க்கறது ஒரு நீதிபதி எப்படி இருப்பாங்களோ அதே போன்று தான் நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற ஆளுநர். இப்போ ஜனாதிபதி அரசியல் பேசுகிறாங்களா? இல்லை, அதே நிலை தான் ஆளுநர் எடுக்கணும். அவர் எந்த கட்சியும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அரசியல் பேசக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும், வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். நிச்சயமாக தப்புன்னு நடந்ததுன்னா தட்டி கேளுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. அது நீங்க தான் சொல்லணும், ஊடக நண்பர்கள் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க. போக போக தெரியும், அது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நாங்க இன்னும் எடுக்கல. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு நாங்க இன்னும் முடிவு செய்யல. தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். எங்களுடைய நோக்கம் வந்து 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற ஒருமித்த கொள்கைகள் இருக்கின்ற மற்ற கட்சிகளை இணைத்து கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதற்கேற்ப வியூகங்களை வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எடுப்போம். ஏன்னா நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை. அது தலைமை அதை முடிவு பண்ணிக்கலாம், அதெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கல. ஆனால் இல்ல, அதுக்கேற்ப வியூகங்களை நாங்கள் எடுப்போம். அதனால இந்த தேர்தல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமா நாங்க இன்னும் முடிவு எடுக்கல. செயல்படுதுன்னா இது போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இன்னும் செயல்படணும். அதாவது தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தா போதாது, அந்த வாக்குறுதியை உடனே நடைமுறைப்படுத்தணும். வாக்குறுதி கொடுத்தாங்க, பல வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் மாதம் மாதம் மின் கணக்கு எடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க, இப்போ இன்னும் எடுக்கலையே. அது போன்ற பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க, இப்போ நாங்கள் இல்லை எல்லாத்துக்கும் கிடையாது கொஞ்சம் பேருக்கு தான் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அது கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வாக்குறுதியை அதை நடைமுறைப்படுத்தணும், செயல்படுத்தணும்.
தமிழகத்துல ஆட்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அது மக்கள் கிட்ட தான் போய் கேட்கணும். எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டு எப்படியாவது இந்த தேர்தல் சம்பந்தமா உங்களுக்கு வாயப்படுங்க தானே. நிச்சயமா எங்களோட நிலைப்பாடு, நாங்க இன்னும் தேர்தல் இன்னும் காலம் இருக்கிறது, அப்போ எங்களோட நிலைப்பாடு. அது அவர் அவங்க அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியை கலைக்கிறது சாதாரண விஷயம், இப்போ அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றம் எல்லாமே இருக்குது அங்க, அதுல அது செய்ய முடியாது. நன்றி.